புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தங்கியுள்ள மாளிகையை முற்றுகையிட்டு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்று வரும் தர்ணா போராட்டம் இரண்டாவது நாளாக நீடித்து வருகிறது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் இடையே நடைபெற்று வந்த கருத்தும் மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்பதை சட்டத்தின் அடிப்படையில் தான் அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் ஆனால் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் அறிவுறுத்தலின்படி ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டு காவல்துறை மூலம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் கருப்பு சட்டை அணிந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு துண்டு அணிந்தும் தர்ணாவில் ஈடுபட்டனர் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் ஆளுநர் மாளிகை முன்பு திரண்டு கிரண்பேடி உருவ பொம்மையை எரித்ததால் பதற்றமான சூழல் நிலவியது போராட்டம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு வரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தினார் நேற்றைய தினமே துணைநிலை நாடுக்கு நான் இன்னொரு கடிதம் அனுப்பியிருந்தேன் அந்த கடிதத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து வருகின்ற பிரச்சனை இது ஒன்றும் புதிதல்ல இதை இந்த பிரச்சனைகளை பற்றி முடிவெடுப்பதற்கு அரை மணி நேரம் கூட ஆகாது ஆகவே சில கோரிக்கைகளை நீங்கள் உடனடியாக முடித்து எங்களுக்கு ஒப்புதல் அளித்தால் நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் என்று கூறியிருந்தேன் அதற்கு இதுவரை பதில் வரவில்லை பதிலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தர்ணா போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் ஆளுநர் மாளிகையின் பின்புறத்தையும் காங்கிரஸ் தொண்டர்கள் சுற்றி விளைத்ததால் அறையில் இருந்து வெளியேற முடியாமல் கிரண்பேடி அவதிப்பட்டார் இதனால் அவரது தலைமையில் நடைபெற இருந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டன போராட்டம் நள்ளிரவிலும் தொடர்ந்ததால் சம்பவ இடத்திற்கு சென்ற தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார் காவல்துறை தலைவர் சுந்தரி நந்தா ஆகியோர் முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது இலவச அரிசி பொதுத்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் கட்டாய ஹெல்மெட் தளர்வு உள்ளிட்ட முப்பத்து ஒன்பது பிரச்சனைகளுக்கு ஆளுநர் உரிய விளக்கம் அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்த முதலமைச்சர் நாராயணசாமி அமைச்சர்களுடன் இணைந்து அங்கேயே உறங்கினார் இதைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்குள் சென்று கிரண்பேடியிடம் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் ஒரு மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகும் முதலமைச்சருடன் இணக்கமாக செயல்பட கிரண்பேடி மறுத்துவிட்டார் முதலமைச்சரின் தர்ணா போராட்டம் சட்டவிரோதமானது என்றும் ட்விட்டரில் அவர் குற்றம் சாட்டினார் விடிய விடிய நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆளுநர் மாளிகை வளாகத்திலேயே காங்கிரஸ் தொண்டர்கள் இரவு நேர உணவை சமைத்து பரிமாறினர் மேலும் பாதுகாப்புக்கு வந்திருந்த காவலர்களுக்கும் உணவு தேநீர் உள்ளிட்டவைகளை வழங்கினர்